நாம யானைக்கும் பானைக்கும் சரியா அப்படின்ற கதையை பார்க்கலாமா? இந்த கதை 4ஆம் வகுப்பு தமிழ் 2ஆம் பருவத்துல இருக்கு. உங்களோட திங்ஸ் உங்க பிரதரோ சிஸ்டரோ உடைச்சிட்டாங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? எனக்கு அதுதான் வேணும்னு சொல்லிட்டு அடம் பிடிப்பீங்கல்ல? அம்மா அப்பா நான் வேற எதுவும் வாங்கி தரேன்னு சொன்னாலும் கேட்க மாட்டீங்கல்ல? எனக்கு உடஞ்ச அதே பொருள் தான் வேணும்னு சொல்லிட்டு பிடிவாதமா இருப்பீங்கல்ல? அது மாதிரி ஒரு கதையை தான் நாம இங்க பார்க்க போறோம். மரியாதை ராமன் விசித்திரமான வழக்கு ஒன்றை ஒரு முறை எதிர்கொள்ள நேர்ந்தது. மரியாதை ராமன் அப்படின்றவர்க ஒரு விசித்திரமான வழக்கு, விசித்திரமான ஒரு வித்தியாசமான ஒரு வழக்கு வந்திருக்கு. அது என்ன வழக்கு அப்படின்னா, உழவர் ஒருவரின் மீது அரப வணிகர் ஒருவர் தொடுத்த வழக்கு தான் அது. உழவர் ஒருவர், அதாவது ஒரு விவசாயி, அவர் மீது ஒரு அரபு நாட்டு வணிகர் கொடுத்த வழக்கு தான் வந்து அந்த விசித்திரமான வழக்கு. அரபு வணிகர் மரியாதை ராமனிடம், ஐயா, இந்த உழவர் தம் மகன் திருமண விழாவில் ஊர்வலம் விடுவதற்காக என் யானையை இரவழி கேட்டார். நானும் கொடுத்தேன். ஊர்வலத்தின் போது யானை இறந்து விட்டது. அந்த யானையை திருப்பி தர சொல்லுங்கள் என்று கோரினார். அரபு நாட்டு வணிகர் இருக்கார்ல, அவருடைய யானைய உழவர் வந்து தன்னுடைய மகனோட திருமணத்துல ஊர்வலம் விடுறதுக்காக அந்த யானையை இரவல் கேட்டிருக்காரு. இரவல்னா கடன் கேட்டிருக்காரு. என்னோட பையனுக்கு திருமணம், அதுக்கு நாங்க ஊர்வலம் வந்து விடணும், அதுக்காக அவங்க யானையை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரு. இந்த அரபு வணிகரும் அந்த யானைய அவருக்கு கொடுத்திருக்காரு. ஆனா என்னாச்சு, அந்த யானை இறந்து போயிருச்சா? இறந்த யானையை யாராவது திருப்பி தர முடியுமா? முடியாதுல்ல. ஆனா அந்த அரபு வணிகர் என்னோட அந்த இறந்து போன யானை தான் வேணும் சொல்லிட்டு அவரை அடம் பிடிச்சு அந்த உழவர் மீது வழக்கு தொடுத்திருக்காரு. உழவரும், ஐயா, அந்த யானை ஊர்வலத்தில் தற்செயலாக இறந்து போய்விட்டது. அதற்குரிய விலையையாவது மாற்றாக வேறு யானையாவது வாங்கி தருகிறேன் என்று எத்தனையோ முறை கூறிவிட்டேன். ஆனால் இந்த வணிகர் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார். இறந்து போன அதே யானை தான் வேண்டும் என அடம்பிடித்தால் நான் என்ன செய்வேன் என்று வருத்தத்துடன் கோரினார். உழவர் மரியாதை ராமன் என்ன சொல்றா, அந்த யானை ஊர்வலத்துல வந்து தற்செயலா இறந்து போயிருச்சு, அதுக்கு பதில நான் காசு தரேன் இல்லைன்னா வேற யானையாவது வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனா இந்த வணிகர் என்ன பண்றாரு, எனக்கு இறந்து போன அதே யானை தான் வேணும், எனக்கு வேற எதுவுமே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அடம்பிடிச்சுட்டு இருக்காரா. உழவர் கூறியதிலிருந்து உண்மையை உணர்ந்து கொண்ட மரியாதை ராமன் இருவரையும் பார்த்து, நீங்கள் இருவரும் நாளை நீதிமன்றத்துக்கு வாருங்கள் என்று கோரி அனுப்பினார். பின்னர் உழவரை மட்டும் தனியே அழைத்து, நாளை நீங்களாகவே நீதிமன்றத்திற்கு வர வேண்டாம், உங்களை அழைத்து வருவதற்கு அந்த வணிகரை உங்கள் வீட்டிற்கு அனுப்புகிறேன். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் இதுதான். அவர் வரும்போது உங்கள் வீட்டு கதவிற்கு பின் பழைய பானைகளை அடுக்கி வைத்து கதவை தாழ்பால் போடாமல் வைத்திருங்கள். பின்னர் நடப்பதை நீதிமன்றத்தில் பார்த்துக் கொள்ளலாம் என்று சொல்லி அனுப்பினார். மரியாதை ராமன் என்ன பண்ணாரு தெரியுமா? ரெண்டு பேரும் அன்னைக்கு வீட்டுக்கு போங்க, நாளைக்கு நீதிமன்றத்துக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிட்டு, உழவரை மட்டும் தனியா கூப்பிட்டு, நாளைக்கு நீங்களாவே நீதிமன்றத்துக்கு வர வேணாம், உங்களை அழைத்து வர்றதுக்காக நான் அந்த அரபு வணிகரை உங்க வீட்டுக்கு அனுப்புவேன். நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். அது என்ன அப்படின்னா, நீங்க கதவுக்கு பின்னாடி பழைய பானைகள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் அடுக்கி வச்சிருங்க. கதவை தாழ்பால் போடாதீங்க. அதுக்கப்புறம் நடக்கிறத நான் நீதிமன்றத்துல பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மரியாதை ராமன் உழவர்கிட்ட சொல்லி அனுப்புறாரு. உழவரும் மரியாதை ராமன் கூறியதை போலவே வீட்டின் கதவுக்கு பின் பழைய பானைகளை அடுக்கி வைத்தார். அந்த உழவர் என்ன பண்ணிருக்காரு, மரியாதை ராமன் என்ன சொன்னாரோ அதையே அப்படியே செஞ்சிருக்காரு. அவரோட கதவுக்கு பின்னாடி பழைய பானைகள்லாம் அடுக்கி வச்சிருக்காரு. அவரை அழைத்து வருவதற்காக வந்த வணிகர் ஆத்திரத்துடன் அவர் வீட்டு கதவை தட்ட, கதவு வேகமாக திறந்து கொள்ள கதவின் பின்னால் அடுக்கி வைத்திருந்த பானைகள் ஒவ்வொன்றாக கீழே விழுந்து உடைந்து நொறுங்கின. அந்த வணிகர் என்ன பண்ணிருக்காரு, வேகமா கதவை தட்டி இருக்காரு, கதவை தர கதவை தரன்னு சொல்லி தட்டி இருக்காரு. தாழ்பால் போடல, அதனால கதவு அப்படியே திறந்துருச்சு. திறந்தோடனே அடுக்கி வச்சிருந்த எல்லா பானையும் கீழே விழுந்து உடஞ்சிருச்சு. அப்போது வீட்டுக்குள்ள இருந்து வந்த உழவர், வணிகரே, என்ன இப்படி செய்து விட்டீர்கள்? எங்கள் வீட்டில் காலங்காலமாக போற்றி வைத்திருந்த பழம் பானைகள் இவை, இவற்றை எல்லாம் உடைத்து விட்டீரே. உம்மை சும்மா விட போவதில்லை,
எனக்கு இதே பானைகளை திருப்பி தாருங்கள் என்று கூக்குரலிட்டார். செய்வதறியாது திகைத்தார் வணிகர். இருவரும் நீதிமன்றத்திற்கு சென்றனர். பானைகள்லாம் கீழே விழுந்து நொறுங்கிருச்சுல. உழவர் வராரு. வந்துட்டு, வணிகரை ஏன் இப்படி செஞ்சீங்க? நாங்க எங்க வீட்டுல இந்த பானைகள் எல்லாம் எத்தனை வருஷமா போற்றி பாதுகாத்து வச்சிருக்கோம், அத போய் உடச்சிட்டீங்களே, உங்களை நான் சும்மா விட மாட்டேன், எனக்கு அதே பானை தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு உழவரும் கத்துறாரு. உடனே அந்த அரபு வணிகருக்கு என்னாச்சு, என்ன பண்றதுன்னே புரியல. ஏன்னா இவரும் அந்த இறந்து போன அதே யானை தானே வேணும்னு கேட்டு அடம்பிடிச்சாரு. அதனால அவருக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ரெண்டு பேரும் நீதிமன்றத்திற்கு போறாங்க. உழவரின் வீட்டில் நடந்ததை கூறினார் வணிகர். அதனை கேட்ட மரியாதை ராமன், ஐயா வணிகரே, நீரோ இறந்து போன உம்முடைய அருமையான யானையை உயிருடன் திருப்பி தர வேண்டும் என்கிறீர். உழவரோ உடைந்து போன தம் பழைய பானைகளை திருப்பி தர வேண்டும் என்கிறார். அதனால் நீங்கள் உடைத்த பானைகளை திருப்பி தந்துவிட்டால் உழவரும் இறந்து போன உம்முடைய யானையை திருப்பி தந்து விடுவார் என தீர்ப்பளித்தார். அவர் கூறியதை கேட்ட வணிகர், ஐயா என்னை மன்னித்து விடுங்கள், என்னால் பழைய பானைகளை தர முடியாது என்றார். உடனே மரியாதை ராமன், ஐயா வணிகரே, உம்மாலேயே திருப்பி தர முடியாது என்றால் உழவரால் மட்டும் எப்படி திருப்பி தர முடியும், அதனால் யானைக்கும் பானைக்கும் சரியாக போய்விட்டது என்று தீர்ப்பளித்தார். புத்தக பயிற்சி வினாக்களை தான் பார்க்க போறோம். வாங்க, முதல் வினா, உழவர் யானையை எதற்காக இரவல் கேட்டார்? உழவர் யானையை எதற்காக இரவல் கேட்டார்? மாணவர்களை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த உழவர் அரபு நாட்டு வணிகரிடம் எதற்காக யானையை இரவல் கேட்டாரு? அதற்கான பதில், உழவர் யானையை தம் மகன் கல்யாணத்திற்கு இரவல் கேட்டார். உழவர் யானையை தம் மகன் கல்யாணத்திற்கு இரவல் கேட்டார். கேள்வி எண் 2, ஊர்வலம் சென்ற யானைக்கு என்ன நேர்ந்தது? ஊர்வலம் சென்ற யானைக்கு என்ன நேர்ந்தது? மாணவர்களே, அரபு நாட்டு வணிகர்கிட்ட இரவல் கேட்டு வாங்கிட்டு வந்த யானை ஊர்வலத்துல என்ன ஆயிடுச்சு? மாணவர்களே யோசிச்சு பாருங்க. இதற்கான பதில், ஊர்வலத்திற்கு சென்ற யானை இறந்து விட்டது. ஊர்வலத்திற்கு சென்ற யானை இறந்து விட்டது. கேள்வி எண் 3, மரியாதை ராமன் உழவரை தனியே அழைத்து என்ன கூறினார்? மரியாதை ராமன் உழவரை தனியே அழைத்து என்ன கூறினார்? மாணவர்களே, அரபு நாட்டு வணிகரும் உழவரும் நல்ல தீர்ப்புக்காக மரியாதை ராமன் கிட்ட போய் தங்களுடைய வாதங்களை சொல்றாங்க. அப்படி சொல்றப்ப மரியாதை ராமன் உழவரை மட்டும் கூப்பிட்டு தனியா என்ன சொன்னார்? மாணவர்களை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இதற்கான பதில், உங்கள் வீட்டு கதவிற்கு பின் பழைய பானைகளை அடுக்கி வைத்து கதவை தாழ்பால் போடாமல் வைத்திருங்கள், பின்னர் நடப்பதை நீதிமன்றத்தில் பார்த்து கொள்ளலாம் என்று கூறினார். உங்கள் வீட்டு கதவிற்கு பின் பழைய பானைகளை அடுக்கி வைத்து கதவை தாழ்பால் போடாமல் வைத்திருங்கள், பின்னர் நடப்பதை நீதிமன்றத்தில் பார்த்து கொள்ளலாம் என்று கூறினார். கேள்வி எண் 4, யானைக்கும் பானைக்கும் சரி என்ற கதை உணர்த்தும் நீதி என்ன? யானைக்கும் பானைக்கும் சரி என்ற கதை உணர்த்தும் நீதி என்ன? மாணவர்களை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த கதையினுடைய நீதி என்னன்னு இந்த புத்தகத்துல கொடுத்திருக்கிறாங்க. ஆத்திரக்காரனுக்கு புத்திமட்டு. ஆத்திரக்காரனுக்கு புத்திமட்டு. மாணவர்களே, அடுத்ததாக ஒரு இன்டர்வியூ 1, வணிகர் டேஷ் நாட்டை சேர்ந்தவர். வணிகர் டேஷ் நாட்டை சேர்ந்தவர். மாணவர்களை யோசிச்சு பாருங்க, எந்த நாட்டு வணிகர்னு இந்த பாடத்துல சொல்லியிருக்கிறாங்க? அரபு. பாருங்க, பூக்கள்ல எங்க எங்க ஆ இருக்கு, ரா இருக்கு, பூ இருக்குன்னு பார்த்து கண்டுபிடிச்சுக்கோங்க. கரெக்டான எழுத்து பூக்கள்ல இருக்கான்னு பாருங்க. அப்படி இருந்தாதான் அது சரியான விடையா அமையும். கரெக்ட், இருக்கு, ஆ இருக்கு, ரா இருக்கு, பூ இருக்கு, அரபு. இதற்கான பதில், அரபு. வணிகர் அரபு நாட்டை சேர்ந்தவர். 2வது கேள்வி, உழவர் வணிகர் இருவரின் வழக்கை எதிர்கொண்டவர் டேஷ். உழவர் வணிகர் இருவரின் வழக்கை எதிர்கொண்டவர் டேஷ். உழவரும் வணிகரும் யாருக்கிட்ட நீதி கேட்டு போறாங்க? மாணவர்களை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவங்களோட பேர் என்ன? மரியாதை ராமன். அந்த பூக்கள்ல மரியாதை அப்படிங்கிற எழுத்துக்கள் இருக்கான்னு பாருங்க. மாணவர்களே, இருக்குது. நம்ம இங்க விடை மரியாதை ராமன் எழுதிடலாம். உழவர்
வணிகர் இருவரின் வழக்கை எதிர்கொண்டவர் மரியாதை ராமன். கேள்வி எண் 3. திருமண ஊர்வலத்தில் டேஷ் இறந்துவிட்டது. திருமண ஊர்வலத்தில் டேஷ் இறந்துவிட்டது. மாணவர்களே, திருமண ஊர்வலத்துல எது கலந்துக்குச்சு, எது இறந்து போச்சு யோசிச்சு பாருங்க. இதற்கான பதில் என்ன ஈஸியா கண்டுபிடிச்சிருவீங்களே. கரெக்ட், யானை. பாருங்க பூக்கள்ல யானை என்ற எழுத்து இருக்கான்னு பாருங்க. இருக்குது. இதற்கான பதில் யானை. திருமண ஊர்வலத்தில் யானை இறந்து விட்டது. கேள்வி 4. பழைய டேஷ் கீழே விழுந்து நொறுங்கின. பழைய டேஷ் கீழே விழுந்து நொறுங்கின. இதற்கான பதில் என்ன மாணவர்களே, எது விழுந்து நொறுங்கினுச்சுன்னு இந்த பாடத்துல சொல்லிருப்பாங்க. ஓ, கரெக்டா சொல்லிட்டீங்களே. ஆன்சர், பானை. பாருங்க பானை அப்படிங்கிற எழுத்துக்கள் இந்த தாமரை பூக்கள்ல இருக்கு. பழைய பானை கீழே விழுந்து நொறுங்கியது. இதுதான் பதில். மாணவர்களே, அடுத்ததா சொல்லி பழகுவோம் அப்படின்னு 3 சென்டென்ஸ், 3 வரிகள் கொடுத்துருக்காங்க. அதை நம்ம சொல்லி பழகலாம். சொல்றதுக்கு கேட்கறதுக்கு ரொம்ப அருமையா இருக்கும். முதலாவதா கொடுத்துருக்கிறது, பட்டம் விட்ட பட்டாபி பெட்டிக்கடையில் பொட்டலம் போட்டான். 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 அடுத்ததான் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, கன்று மென்று தின்றது. கன்று மென்று தின்றது. கன்று மென்று தின்றது. கன்று மென்று தின்றது. அடுத்ததான் 3வதா கொடுத்துருக்கிறது, வாழைப்பழத்தோளால் வழுக்கி விழுந்தான். வாழைப்பழத்தோளால் வழுக்கி விழுந்தான். வாழைப்பழத்தோளால் வழுக்கி விழுந்தான். மாணவர்களே, இதை நீங்க மீண்டும் மீண்டும் சொல்லி பழகுனா அந்த ழகரம், அந்த இட்டு வச்சு சொல்ற வார்த்தை, இந்த இன்னு வச்சு சொல்றதெல்லாம் உங்களுக்கு நல்ல பயிற்சியா பயிற்சி செய்து பழகுவோம் நாம. மாணவர்களே, அடுத்ததா சொற்களை முறைப்படுத்தி சரியான தொடரமைத்து எழுதுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 4 பானைகள் கொடுத்துருக்காங்க. 4 பானைகளிலும் வரிகளை வந்து மாத்தி மாத்தி கொடுத்துருக்காங்க. வார்த்தைகளை மாத்தி மாத்தி கொடுத்துருக்காங்க. அதை நம்ம கரெக்டா என்ன பண்ணணும், ஒரு அழகான சென்டென்ஸா, பொருளுள்ள சென்டென்ஸா தொடர நம்ம என்ன பண்ணணும், அமைக்கணும். முதலாவது பானையை பாருங்களேன், அதுல இருக்கிறத நம்ம படிச்சு பார்க்கலாம். தற்செயலாக இறந்து விட்டது யானை ஊர்வலத்தில் அப்படின்னு இருக்கு. தற்செயலாக இறந்து விட்டது யானை ஊர்வலத்தில். இது வந்து ஒரு சொற்றொடர் சரியா இல்லை. இதை நம்ம சரியான முறையில அமைத்து எழுதலாமானவர்களே, யானை ஊர்வலத்தில் தற்செயலாக இறந்து விட்டது. யானை ஊர்வலத்தில் தற்செயலாக இறந்து விட்டது. இதுதான் அதனுடைய சரியான பதில். அடுத்த பானையை பாருங்க மாணவர்களே, கீழே பானைகள் உடைந்து விட்டன விழுந்து. கீழே பானைகள் உடைந்து விட்டன விழுந்து. பாருங்க, இது மாத்தி மாத்தி கொடுத்துருக்கிறாங்க. இப்ப நம்ம இதை சரியான தொடர்ல எழுதிடலாம். இதற்கான பதில், பானைகள் கீழே விழுந்து உடைந்து விட்டன. பானைகள் கீழே விழுந்து உடைந்து விட்டன. அடுத்ததா 3வது பானையில எழுதியிருக்கிறத படிக்கலாம், விசித்திரமான எதிர்கொண்டார் வழக்கை மரியாதை ராமன். விசித்திரமான எதிர்கொண்டார் வழக்கை மரியாதை ராமன். இது தப்பா மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்க. இது நம்ம சரியா முறைப்படுத்தி எழுதிடலாம். இதற்கான பதில், மரியாதை ராமன் விசித்திரமான வழக்கை எதிர்கொண்டார். மரியாதை ராமன் விசித்திரமான வழக்கை எதிர்கொண்டான். அடுத்ததா கடைசியா ஒரு பானை இருக்கு. அந்த பானையில என்ன எழுதிருக்காங்கன்னா, வைக்கப்பட்டன பானைகள் கதவின் பின்னால் அடுக்கி. வைக்கப்பட்டன பானைகள் கதவின் பின்னால் அடுக்கி. இப்ப பாத்தீங்களா, ஏதாவது பொருள் புரியுதா மாணவர்களே? இல்ல, எல்லாம் மாத்தி மாத்தி எழுதிருக்கனால இதனுடைய பொருளை நம்ம புரிஞ்சுக்க முடியல. இப்ப இத சரியா நம்ம அமைத்து எழுதிடலாம். இதற்கான பதில், பானைகள் கதவின் பின்னால் அடுக்கி வைக்கப்பட்டன. பானைகள் கதவின் பின்னால் அடுக்கி வைக்கப்பட்டன. 1. பழைமை என்பது இதன் பொருள். பழைமை என்பது இதன் பொருள். மாணவர்களே, எதை பழமைன்னு சொல்லுவாங்க, அதற்கான பொருள் தரக்கூடிய ஒரு சொல் என்ன அப்படின்னா தொன்மை. இப்ப நம்ம 1 போட்டிருக்கிற கட்டத்துல இடமிருந்து வளமா தூ இன்மை அப்படின்னு எழுதிடலாம். தூ இன்மை. அடுத்ததா 2வது கேள்வி, வீட்டின் முகப்பில் உள்ளது. வீட்டின் முகப்பில் உள்ளது எது மாணவர்களே? வாசல். சோ வாசல்னு நம்ம எழுத போறோம்.
ரெண்டுன்னு போட்டிருக்கு பாத்தீங்களா, அந்த கட்டத்துல இடமிருந்து வளமா வா ச இல் வாசல் எழுதிடலாம். அடுத்ததான் மூன்று. மூன்றுல என்ன எழுதிருக்காங்கன்னா தும்பிக்கை உள்ள விலங்கு. தும்பிக்கை உள்ள விலங்கு எது மாணவர்களே? யானை. இப்ப மூன்றுங்கிற கட்டத்துல இடமிருந்து வளமா யானை அப்படின்னு எழுத போறோம். அடுத்ததான் மேலிருந்து கீழ் திசையில எழுதணும்னு சொல்லி இரண்டு நான்குன்ற கேள்விக்கு விடை எழுத சொல்லியிருக்காங்க. அதற்கான கேள்வி என்னன்னு படிச்சிடலாம். இரண்டாவது கேள்விக்கான விடை என்னன்னா உடலின் ஓர் உறுப்பு. உடலின் ஓர் உறுப்பு என்னவா இருக்க முடியும் மாணவர்களே? இப்ப இரண்டு பாருங்க, இரண்டுங்கிற கட்டத்துல நாம ஏற்கனவே வான்னு எழுதியாச்சு. இப்ப வான்னு ஆரம்பிக்கிற நம்ம உடல்ல இருக்கக்கூடிய உறுப்பு எது? வாய். அதனால நம்ம வாய் எழுத போறோம். வா முன்னாடி எழுதியாச்சு, ஈ மட்டும் சேர்த்து எழுத போறோம் வாய். அடுத்த கேள்வி நான்கு. வேளாண் தொழில் செய்பவர் யார் மாணவர்களே? வேளாண் தொழில் செய்பவர் விவசாயி. விவசாயி. மேலிருந்து கீழ் திசையில விவசாயி அப்படின்னு நம்ம